ரயில்வே துறையை நவீனப்படுத்த மத்திய அரசு சாதனை அளவில் முதலீடு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக மேற்குவங்க மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் தமது தாயார் மறைவு காரணமாக அகமதாபாத் விரைந்த அவர் இன்று காலை இறுதிச் சடங்கை முடித்துக்கொண்டு காணொலி காட்சி மூலம் அங்கிருந்தவாறே மேற்குவங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். முதலாவதாக ஹவுரா ரயில் நிலையத்தில் ஹவுரா நியூஜல் பாய்குரி இடையேயான மேற்கு வங்கத்தின் முதல் வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி மூலம் பேசிய பிரதமர் ரயில்வே துறையை நவீனப்படுத்த மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். குறிப்பாக வந்தே பாரத் விரைவு ரயில், தேஜாஸ் விரைவு ரயில், ஹம்சஃபார் விரைவு ரயில் போன்ற நவீன ரயில்களுக்கு மத்திய அரசு அதிக அளவில் முதலீடு செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அடுத்த 8 ஆண்டுகளில் நவீனமயமாக்கலின் புதிய பயணத்தை ரயில்வே துறையில் காண முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமது உரையை தொடங்கும் முன்பு இந்நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்க இயலாததற்கு மேற்குவங்க மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சுரக்ஷா ஹோ, ஸ்வச்சதா ஹோ, சாமர்த்திய ஹோ, சாமஞ்சஸ்ய ஹோ, சமய கீ பாபந்தி ஹோ, சஹூலியத் ஹோ, भारतीय रेलवे आज एक नई पहचान बनाने की हम सबकी कोशिश रंग ला रही है। बीते 8 वर्षों में भारतीय रेलवे ने आधुनिकता की नींव पर काम किया है। अब आने वाले 8 वर्ष में हम भारतीय रेलवे को आधुनिकता की नई यात्रा पर निकलते हुए देखेंगे। भारत जैसे युवा देश के लिए भारतीय रेल भी युवा अवतार लेने जा रहा है और इसमें निश्चित तौर पर 475 से ज्यादा वंदे भारत ट्रेनों की बड़ी भूमिका होगी। இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரதமர் மோடியின் தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார்.